எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். ஓகே, நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு ஃபேமஸான டைலாக் என்னென்னா, இட்ஸ் எ மெடிக்கல் மிராக்கிள் பேஷண்ட் பிழைச்சிக்கிட்டாரு அப்படிம்பாங்க. சீரியஸாக சொன்ன ஒரு டைலாக் வந்து பல படங்களில் ரிப்பீட் ஆகி கடைசியில் அது ஒரு காமெடி டைலாக்காக மாறி போச்சு. ஆனால் மெடிக்கல் மிராக்கிள்ங்கிறது உண்மையிலேயே பல டாக்டர்களோட லைஃப்பில் நடந்திருக்குது. அதை பற்றின ஒரு தொகுப்பு தான் இன்றைக்கான வீடியோ. ஒரு மெடிக்கல் மிராக்கிள் நடந்தது வந்து 1988 கார்டியாக்கு கத்தீட்ரைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது கேத் லேப் அப்படின்னு சொல்லிட்டு மாரடைப்பு ஏற்படும்போது, ஹார்ட் அட்டாக் ஏற்படும்போது போக வேண்டிய ஸ்பெஷலைஸ்டு சென்டர். ஹார்ட் கேருக்கு ஸ்பெஷல் சென்டர்னா அது கேத் லேப் ஃபெசிலிட்டி உள்ள ஹாஸ்பிட்டல் தான். அங்கே போனால் வந்து உங்களுக்கு வந்து வெயினில் வந்து ஒரு மருந்து செலுத்தி இதயத்தில் என்ன அடைப்பு இருக்குங்கிறத பார்த்து கடக்கடனு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கக்கூடிய இடம் கேத் லேப். ஸோ இந்த கேத் லேபில் வந்து வேலை செஞ்சுட்டு இருந்த டாக்டர், அவர் தான் அந்த கேத் லேபோட சீஃப் டாக்டருமே கூட. அன்னைக்கு சனிக்கிழமை கேத் லேப்லேருந்து வெளியே வராரு. அவர் வெளியே வரும்போது சாயந்தரம் ஒரு 4:30 ஆகிட்டு இருக்கு. அப்போ ஒரு முக்கியமான கேஸை முடிச்சுட்டு அவர் கிளம்புறாரு அந்த லேபில் இருந்து. ப்ளஸ் அங்கே இருக்கிற டெக்னீஷியன்ஸ், நர்சஸ், மற்றவங்களெல்லாம் பார்க்குறாரு. அவங்களுமே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கிளம்பிடுவாங்க. அவங்களோட மீதி இருக்கிற ஃபங்க்ஷன்ஸு, அந்த கேஸ் குறித்த டீட்டெயில்கள்லாம் வந்து கம்ப்யூட்டரில் ஃபீட் பண்ணதுக்கப்புறம் அவங்களுமே அவங்க ஒர்க்கை முடிச்சுட்டு கிளம்பிடுவாங்க. பொதுவாக வந்து ஞாயிற்றுக்கிழமை அதிகமாக ஸ்பெஷலிஸ்ட்டும் இருக்க மாட்டாங்க, சனிக்கிழமை ஈவினிங்கே ஸ்பெஷலிஸ்ட்லாம் போயிடுவாங்க. ஸோ அதே மாதிரி அன்றைக்கி கிட்டத்தட்ட அந்த வாரத்தோட எல்லா டியூட்டியுமே முடிஞ்சிடுச்சு, கேஸில் எதுவுமே கிடையாது. ஸோ நம்ம சீஃப் டாக்டர் வந்து கிளம்புறாரு. அந்த லேபில் போட்டு வெளியே வந்து எலிவேட்டர் லிஃப்ட்டுக்கிட்ட வந்து நிற்கிறாரு. லிஃப்ட்டுக்கிட்ட வந்து நிற்கும் போது அந்த லிஃப்ட்டு திறக்குது. லிஃப்ட்டு திறக்கும் போது அப்படியே அவர் மேலே ஒருத்தர் ஒரு பெரிய உருவம் சாயுது. அந்த உருவம் வந்து ஒரு கருப்பு கலர் ட்ரெஸ்ஸு போட்டிருக்கிற ஒரு குண்டான ஒரு வயதான ஒரு மனிதர் அவர் மேலே அப்படியே சாயிறாரு. அப்படியே பொத்துன்னு கீழே விழுந்துடுறாரு. அவர் முன்னாடி அவர் கால் மேலேயே விழுகிறாரு. அவர் அப்படி திருப்பி போட்டு பார்த்தா அவருக்கு வந்து பல்ஸ் இல்லை, பிபி இல்லை, அப்படியே உடம்பு சில்லிட்டு போயிருக்குது. கண்கள் ரெண்டும் அப்படியே விரிவடைஞ்சிருக்கு, கருவிழி விரிவடைஞ்சிருக்கு. என்ன அர்த்தம்னா அவருக்கு இதய துடிப்பு எதுவுமே இல்லை, இறந்துட்டார் அப்படிங்கிறது தான் அர்த்தம். பட் அவர் விழுந்த இடம் வந்து கேத் லேப் அப்படிங்கிறதுனால அவர் சீஃப் டாக்டர் ஆஃப் த கேத் லேப். ஸோ ஆக்சுவலாக அப்படி அங்கே விழுந்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் தான் ஃபாதர் கால் அப்படின்னு சொல்கிறக்கூடிய ஒரு ஃபாதர், சர்ச்சு ஃபாதர். அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கிற இடத்துலேருந்து 30 நிமிஷம் தூரத்தில் தான் அந்த சர்ச் இருக்குது. பொதுவாக இந்த ஃபாதர் வந்து இங்கே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கிற பேஷண்ட், நிறைய பேர் அட்மிட் ஆகிருப்பாங்க இல்லையா, அந்த சர்ச்சை சேர்ந்தவங்க அட்மிட் ஆகிருப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து சீக்கிரம் அவங்க குணமாகணுங்கிறதுக்காக ஃபாதர் அடிக்கடி இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வரக்கூடியவர் தான் இந்த ஃபாதர் கால்ங்கிறவர். வந்து அங்கே ப்ரேயர்ஸ் சொல்லுவார், ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கு போய் அவங்க குணமாகணும்னு ப்ரேயர் சொல்லக்கூடியவர் ஃபாதர் கால். அங்கே இருக்கிற ஏரியாவில் அங்கே ஃபுல்லாகவே ரொம்ப ஃபேமஸான ஒரு மனிதர்னா இந்த ஃபாதர் கால் தான். ஸோ அவர் தான் இப்படி பொத்துன்னு விழுந்து கிடக்கிறாரு. ஸோ ஒரு எமர்ஜென்சி அப்படின்னோன்னா பொதுவாக கீழே ஹாஸ்பிட்டல் கீழே ஃப்ளோரை தான் வருவாங்க. கீழ் ஃப்ளோர்லேருந்து அவங்கள மேலே கூட்டிகிட்டு வரணும், அப்படி தான் இருக்கும் ஹாஸ்பிட்டல் செட்டப். எமர்ஜென்சி டீம் ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணிவிட்டு அப்புறம் கார்டியாக் கேத் லேபுக்கு மேலே அனுப்புவாங்க. ஆனால் இப்போ நடந்தது என்னென்னா, டைரெக்டாக வந்து கேத் லேப்லேயே இந்த மனிதர் விழுந்திருக்கிறாரு. இவர் சீஃப் டாக்டர் அப்படிங்கிறதுனால இம்மீடியட்டாக அங்கே நர்ஸ் டெக்னீஷியன்ஸ் எல்லாமே அங்கேயே இருக்கிறாங்க. உடனடியாக ஃபாதரை டேபிளுக்கு கொண்டு வராங்க. அவங்களுக்கு வந்து ஷாக் கொடுப்பாங்க. அந்த ஷாக்ஸ் கொடுக்கும்போது அப்பையும் வந்து இதய துடிப்பு ஆரம்பிக்கலை. இதய டீஃப்ரிபுலேஷன் கொடுத்துமே இதய துடிப்பு ஸ்டார்ட் ஆகலை. இன்னும் அப்படியே இறந்த நிலையில் தான் இருக்கிறாரு. இசிஜி மிஷினில் பார்த்தா வென்டிகுலர் ஃபிப்ரிலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே நேர்கோட்டில் அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு இசிஜி மிஷின். வென்டிகுலர் ஃபிப்ரிலேஷன்னாலே வந்து கிட்டத்தட்ட கார்டியாக் டெத்து, கார்டியாக் அரெஸ்ட் மாதிரி தான் அர்த்தம். பியூப்புள்ஸ், கண்கள்லாம் விரிவடைஞ்சிருக்கு அப்படின்னா மூளையும் பாதிப்படைஞ்சிருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த சூழ்நிலையில் அடுத்து இவங்க சீஃபுங்கிறதுனால இம்மீடியட்டாக அவர் வந்து கேத் லேபுங்கிறதுனால இம்மீடியட்டாக வெயின்ஸில் வந்து ஒரு மருந்து செலுத்துவாங்க. அந்த வெயின்ஸில் அந்த மருந்து செலுத்தினோன்னா அது உடம்பு பூரா பரவி கார்டியாக்கு இதயத்துலேயும் அந்த மருந்து போகும். அந்த இதயத்துக்குள்ளே போகும்போது இதயத்தில் இருக்கக்கூடிய இரத்த குழாய்களுக்குள்ளே மருந்து போகும்போது அதை ஸ்கேன் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அதை ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது விடோ ஆர்டரி அப்படின்னு சொல்லுவாங்க, அதுவாக விதவைகளின் இரத்த குழாய் அப்படின்னு சொல்லுவோம் மெடிக்கலில். ஸோ இதயத்தோட மெயின் இரத்த குழாய் அதில் வந்து அடைப்பு இருக்குதுங்கிறத என்ஜியோகிராம் மூலமாக கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ இப்போலாம் வந்து இதயத்தில் அடைப்பு இருக்குன்னா அதை வந்து நீக்கி விரிவடை செய்யறதுக்கு ஸ்டென்ட்லாம் வைப்பாங்க. 1988 இந்த ஸ்டென்ட் டெக்னாலஜிலாம் டெவலப் ஆகலை. பலூன் என்ஜியோபிளாஸ்டின்னு சொல்லிட்டு பலூன் வச்சு விரிவடை வைப்பாங்க அந்த இதயத்தோட இரத்த குழாயை. அதே மாதிரி அவரை அந்த டயக்னோசிஸ் பண்ணும்போதே அவர் பலூன் என்ஜியோபிளாஸ்டி ட்ரை பண்ணுறாரு. ட்ரை பண்ணி அந்த கிளாட் அடைப்பை வந்து நீக்கிடுறாரு. அடைப்பு நீக்கின
இருந்தோடனே ரத்த ஓட்டம் வந்துடுது, அப்பயும் இதய துடிப்பு ஆரம்பிக்கல. அப்புறம் மறுபடியும் ரெண்டு ஷாக் கொடுத்தப்புறம் அயோட்டான்னு சொல்லக்கூடிய இன்னொரு ரத்த குழாய் மூலமாக அதை பம்ப் பண்ண வைக்கிறதுக்கான மருந்துகளாக செலுத்தினதுக்கு அப்புறம் இதய துடிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக திரும்பி வர ஆரம்பிக்குது. ஸோ அவங்க வந்து இறந்த நிலையில் இருந்தவரை கொஞ்சம் உயிரோடு இருக்கிற நிலைக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா இதய துடிப்பு மறுபடியும் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு அந்த அடைப்பை நீக்கி நம்மளோட. ஸோ இது பண்ணினதுக்கு அப்புறமும் ஆனால் எக்ஸாக்டாக தெரியல, ஆக்சுவலாக ஃபாதர் கால் எப்போ அந்த லிஃப்டில் ஏறினார், எவ்வளோ நேரம், எப்போ வந்து அவருக்கு வந்து அந்த கார்டியாக் அரெஸ்ட் வந்துச்சு, எப்போ அவர் மயங்கினார், எவ்வளோ நேரமாக மயக்கத்தில் கிடக்கிறாரு அந்த லிஃப்ட்டுக்குள்ளார, எதுவுமே தெரியாது, யாருமே அவர் ஏறினதையும் பார்க்கல. ஸோ இப்போ கதவு திறந்த உடனே நேராக அவர் கேத்லாப்பில் விழுந்துட்டார். ஸோ அதனால் டாக்டருக்கு வந்து இப்போ எக்ஸாக்டாக அவரோட ப்ரக்னோசிஸ் எப்படி இருக்கும்னு சொல்ல தெரியல. அதனால் வெளியில் வராரு, அந்த கேத்லாப் விட்டு வெளியே வரும்போது அங்கே வந்து ஃபுல்லாக சிஸ்டருங்க ப்ரீஸ்ட்டு எல்லோரும் இருக்கிறாங்க. ஏன்னா அவர் ஃபாதர் கால் அந்த ஏரியாவில் ரொம்ப ஃபேமஸான ரொம்ப பாப்புலரான ஒரு மனிதர். ஸோ அவங்க எல்லாம் ப்ரே பண்ணுறாங்க அங்கே. ஸோ அவரும் கார்டியாலஜிஸ்ட்டு ஒரு நல்ல நியூஸ் தான், குட் நியூஸ் தான் சொல்கிறாரு, ஃபாதர் கால் உயிர் பிழைச்சிக்கிட்டாரு, பட் அவரோட ரெக்கவரி எப்படி இருக்கும்னு தெரியல, ஏன்னா அவர் எப்போ உள்ளே வந்தார் அப்படிங்கிறது தெரியல அப்படிங்கிறாரு. ஆனால் அதுக்கப்புறமா இவங்க கொடுத்த மருந்துகள் மருத்துவத்தில் 4 வாரத்தில் அவர் மறுபடியும் பழைய நிலைமைக்கு எழுந்து நடமாடிக்கிட்டு இருக்கிறார். ஸோ இதில் முக்கியமான மிராக்கிள் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஃபுல் கார்டியாக் அரெஸ்ட் வந்த ஒரு பேஷண்ட் வந்து பொதுவாக வந்து ஒரு சர்ச்சில் இது ஆயிருந்துச்சுன்னு வைங்களேன், அங்கேருந்து இங்கே கூட்டிகிட்டு வர டைமுக்குள்ளார அந்த அரை மணி நேரத்துக்குள்ளார யாராலையும் அவரை காப்பாற்ற முடியாது. அதே மாதிரி அப்படி வேறு எங்கேயாவது ஆகியிருந்தாலும் அவர் இங்கே கூட்டிகிட்டு வரும்போது ஒருவேளை இதை சனிக்கிழமை ஈவினிங் ஆகி நைட் ஆகி இல்லை அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமைனா இவங்களாம் வந்து ஆன் காலில் தான் இருப்பாங்க, இவங்களாம் வரத்துக்குள்ளாரியே கண்டிப்பாக பேஷண்ட்டை பொழைக்க வைக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி அவருக்கு நேர்ந்த அந்த கார்டியாக் அரெஸ்ட்டுங்கிறது நடந்த நேரங்கிறது பாருங்கள், இவர் இந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிற மற்ற பேஷண்ட்டுக்காக ப்ரே பண்ணுறக்கூடிய அந்த புண்ணியத்தினாலவோ என்னவோ இவருக்கு வந்த அந்த கார்டியாக் அரெஸ்ட்டுங்கிறது கரெக்டாக அவர் அந்த லிஃப்டில் ஏறி கரெக்டாக அவர் விழுகிற நேரம் பாருங்கள், சனிக்கிழமை ஈவினிங் சீஃப் டாக்டர் வெளியே போகிற நேரத்தில் கரெக்டாக அவர் காலையே போய் விழுகிறார். ஸோ எந்த இடத்துல வந்து த ஹையஸ்ட் பாசிபிள் கேர் கிடைக்குமோ அந்த இடத்துக்கு நேரடியாக ஒரு இறைவனே அவரை அனுப்பிச்ச மாதிரி கரெக்டாக அந்த இடத்துலையே போய் மயங்கி விழுகிறாரு, அதுவும் அவர் காலையே விழுகிறாரு. ஸோ இம்மிடியேட்டாக அவரை வந்து அங்கேயே டெக்னீஷியன்ஸ் நர்சஸ் இருக்கிறாங்க, இம்மிடியேட்டாக அவரை வந்து இதுக்காகவே ட்ரெயின் ஆனவங்க, அவங்களாம் வந்து இதுக்காக தான் ட்ரெயினே ஆயிருக்காங்க மெடிக்கல் ஃபீல்டில், அவங்க இம்மிடியேட்டாக அவரை காப்பாற்றுறாங்க. ஸோ அப்படிங்கும்போது இது ஒரு மிகப்பெரிய மெடிக்கல் மிராக்கிளாக இந்த கார்டியாலஜிஸ்ட் அவர் புக்கில் எழுதியிருக்கிறாரு ஃபாதர் காலில் பற்றி. அதே மாதிரி தான் இன்னொரு மிராக்கிளுமே, இது வந்து ரெண்டு சின்ன பசங்க, அதாவது 3 வயசு பையன் ஒருத்தன், 7 வயசு பையன் ஒருத்தன், இவங்க ரெண்டு பேரையும் எமர்ஜென்சிக்கு அன்கான்சியஸாக தூக்கிட்டு வராங்க. என்னென்னா வந்து ரெண்டு பேரும் தண்ணியில் விழுந்துட்டாங்க அப்படின்ட்டு, அதாவது ஸ்விம்மிங் பூலில் மூழ்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனால் ஆக்சுவலாக என்ன நடந்திருக்குன்னா அந்த 3 வயசு பையன் ஃபஸ்ட்டு தெரியாமல் விழுந்துட்டான், அவனை காப்பாற்ற போய் இந்த 7 வயசு பையன் அண்ணன் அவன் அண்ணன் வந்து தம்பியை காப்பாற்ற போய் தம்பியை காப்பாற்றவும் செஞ்சிடறான். ஆனால் அந்த கிளைமேட் இது வந்து நடக்கிறது வந்து ஒரு அமெரிக்கன் கண்ட்ரி, ரொம்ப கோல்டான கிளைமேட், அந்த சில் வாட்டரில் அந்த சில்னஸ் அவனை தாக்கிடுது அந்த 7 வயசு பையனை, அவன் அப்படியே மூழ்கி அந்த சில்னஸ்னால் தாக்கப்பட்டு அப்படியே அவன் ஸ்விம்மிங் பூலில் மூழ்கிடுறான். ஆனால் அந்த பையன் 3 வயசு பையனும் கொஞ்சம் அவனும் மயக்க நிலைக்கு போயிடுறான், ஆனால் அவன் வெளியே கொண்டு வந்துடுறான், இவன் மூழ்கிடுறான். ஆனால் ரெண்டு பேரையுமே அப்புறம் அங்கே இருக்கிறவங்க பார்த்து அவனை ரெண்டு பேரையுமே தூக்கிட்டு வராங்க எமர்ஜென்சிக்கு. ஆனால் எமர்ஜென்சிக்கு வந்ததுக்கப்புறம் இந்த 3 வயசு பையன் வந்து அவனை வந்து பிழைக்க வச்சிடுறாங்க. ஆனால் இந்த 7 வயசு பையனுக்கு வந்து அந்த ஆக்சிஜன் அதிகமாக போகாதனால அவன் மூளை பாதிப்படைஞ்சு ஒரு கோமா நிலைக்கு போயிடுறான். அந்த கோமா நிலையிலேயே தான் இருக்கிறான் அவன், அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிறான். டாக்டர்களும் எல்லா விதமான மருந்துகளும் ட்ரை பண்ணி பார்க்குறாங்க, பீடியாட்ரிஷியன்ஸு எல்லா விதமான ட்ரீட்மெண்ட்டும். அவன் வந்து வென்டிலேட்டர் சப்போர்ட்டோடு உயிரோடு இருக்கிறான். ஆக்சுவலாக சொல்லப்போனால் மூளை வந்து கொஞ்சமாக ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்கு, அந்த வென்டிலேட்டர் சப்போர்ட்டோடு இருக்கிறான். ஆனால் வந்து எல்லா பாகங்களுமே சுத்தமாக செயலிழந்து போய்கிட்டே இருக்குது நாளுக்கு நாள். இதயத்தில் எந்த ஆக்டிவிட்டியுமே இல்லை, பிரெயின்லேயுமே கூட எந்த ஆக்டிவிட்டியும் இல்லை, வெறும் வென்டிலேட்டர் சப்போர்ட் மட்டுமே அவனுக்கு போயிட்டுருக்கு. 1 வாரம் ஆகுது, 2 வாரம் ஆகுது, 3 வாரம் ஆகுது, நாளுக்கு நாள் அங்கே எதுவுமே அவன் உடம்புல ஃபங்க்ஷனே இல்லை. அப்படிங்கும்போது எல்லாருமே கைவிட்ட நிலையில் தான் இருக்கிறாங்க. ஒரு ஸ்டேஜில் பேரண்ட்லாம் வந்து உறுப்பு அவனோட உறுப்புகளெல்லாம் வந்து வேற ஒருத்தருக்கு உறுப்பு மாற்ற தானம் செஞ்சிடலாம் அப்படிங்கிற முடிவுக்குமே வராங்க. வந்துட்டு அந்த சப்போர்ட் அந்த மெக்கானிக்கல் வென்டிலேஷன் சப்போர்ட் எடுத்துட்டாங்கன்னா பேஷண்ட்
இறந்துருவாங்க. ஸோ அதனால் இந்த 7 வயசு பையனுக்கு சப்போர்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் முடிவு பண்ணுறாங்க. இது இது வந்து ஒரு 6வது வாரம் 6 வாரம் அப்படியே மெக்கானிக்கல் வென்டிலேஷன்லேயே இருக்கிறான். ஸோ அந்த 6வது வாரம் முடிஞ்சு அடுத்த நாள் அவங்க ட்ரை பண்ண போடுறாங்க. அதுக்கு முந்தின நாள் அங்கே இருக்கக்கூடிய டாக்டர் வந்து அவனை ரொட்டீன் ப்ரொசீஜர் செக் பண்ணும்போது அவன் கையை இப்படி பிடிக்கிற மாதிரி, அவர் விரலை பிடிக்கிற மாதிரி ஒரு சென்சேஷன், ஒரு செகண்ட் இப்படி பிடிக்கிற மாதிரி தெரியுது. பட் இதை வந்து அப்சர்வ் பண்ணால் டக்குன்னு ஷாக் ஆகிடுறாரு. பட் ஆனால் மறுபடியும் நார்மலாக அப்படியே பழைய மாதிரி ரெஸ்பான்ஸ் இல்லாமல் அவங்க கை போயிடுது. ஸோ அப்போ வந்து மற்றவங்ககிட்ட சொல்லும்போது அவங்க மற்ற டாக்டர்ஸுக்குமே நர்சஸ் யாருமே இது வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, இது வந்து ரிஃப்ளெக்ஸ். சில சமயம் வந்து நம்ம உடம்பு வந்து தானாகவே வந்து இந்த தசைகள் மட்டும் அப்படி சுருங்கும். ஸோ அந்த ரிஃப்ளெக்ஸ்னால தான் உங்களை கையை பிடிச்சிருப்பாரு. இது நடக்க வாய்ப்பில் 6 வாரம் ஆகிடுச்சு, இதுக்கு மேலே என்ன அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அடுத்த நாள் மறுபடியும் இதே மாதிரி அவன் இன்னொருத்தரோட கையை பிடிக்கிறான், கரெக்டாக அந்த விரலை கிராஸ் பண்ணுறான். ஸோ அதுக்கப்புறமா அவங்க ஆர்டர், அவன் பேரை சொல்லி இப்படி அப்படின்னா அவன் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறான் கையை மடக்கி அப்படிங்கிறது தெரியுது. ஸோ இது உண்மையிலேயே பயங்கரமாக ஆச்சரியப்படுறாங்க. அப்பயும் வந்து முழுமையாக ரெக்கவர் ஆவானா அப்படிங்கிற டவுட் இருந்தப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகி ஒரு நாள் கண்ணை முழிச்சும் பார்க்குறான். இவன் அட்மிட் ஆகி 8 வாரம் கழித்து ஃபுல் நினைவு வந்து மூளையும் ஃபுல்லாக ரெக்கவரி ஆகி திரும்பி நல்லபடியாக பழைய மாதிரி எந்திரிச்சு நடந்து போகிறான் அப்படிங்கிறத இந்த பீடியாட்ரிஷியன் கண் கூட பார்க்குறாரு. மெடிக்கல் நாலேஜ் படி இப்படி நடக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா 6 வாரம் வந்து கண்டினியூஸ்லாக இப்படி இருக்கிற ஒரு கோமா நிலையில் இருக்கிற ஒருத்தர் வந்து இந்த அளவுக்கு திருப்பி வென்டிலேட்டர் சப்போர்ட்டு எடுக்கலான்னு முடிவு பண்ணும்போது ரெக்கவர் ஆகிறதுங்கிறது மிகப்பெரிய மெடிக்கல் மிராக்கள். இது நடக்கிறது மிகப்பெரிய அபூர்வமான விஷயம். அதை தான் இந்த பீடியாட்ரிஷியன் இந்த புக்கில் எழுதியிருக்கிறாரு. மெடிக்கல் மிராக்கல்ஸுங்கிற இந்த புக்கில் இருந்தால் இந்த விஷயங்கள்லாம் நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அதே மாதிரி இன்னும் நிறைய டாக்டர்களோட எக்ஸ்பீரியன்சஸ் அதில் இருக்குது. உங்களுக்கு நான் அதை அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். என்னென்னா பல டாக்டர்களுக்கும் பேஷண்ட்டுகளுக்குமே இருக்கக்கூடிய மிகப்பெரிய டைலமா என்னென்னா இதுதான். சில பேர் வந்து அவங்க அந்த மெக்கானிக்கல் சப்போர்ட் கொடுத்துட்ருப்பாங்க, அந்த சப்போர்ட்டை எடுக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிற டைலமா எல்லாருக்குமே இருக்கும். யாருக்கு அது ஒர்க் அவுட் ஆகும் நம்மளால சொல்லவே முடியாது. அதுவும் கோவிட் கொரோனா காலத்தில் எத்தனையோ பேர் இந்த மாதிரி இருந்திருக்கிறாங்க, ரெக்கவரும் ஆகியிருக்கிறாங்க. கடைசி நேரத்தில் ரெக்கவரி ஆனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, நிறைய பேர் இறந்தும் போயிருக்கிறாங்கும்போது இது ஒரு ரொம்ப ட்ரிக்கியான விஷயம். இதை எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னா, இதை தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னா அதுக்கு ஒரு சின்ன கதையை சொல்லலாம். இப்போ ஒரு ஆண்டவன்கிட்ட வந்து ஒருத்தர் வந்து வேண்டிக்கிறாரு, எனக்கு வந்து லாட்ரி சீட்டில் பணம் ஒழுகணும், எப்படியாவது எனக்கு ஒழுகணும், ஜெயிக்கணும், நான் வந்து நல்லபடியாக வாழ்க்கையை கழிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இது மாதிரி 30 வயசு 40 வயசு 50 வயசாவது 60 வயசாவது 65 வயசாவது கிட்டத்தட்ட 45 வருஷமாக இப்படியே வேண்டிக்கிட்டே இருக்கிறாரு, எனக்கு வந்து இந்த லாட்ரி சீட்டு ஒழுகணும், எனக்கு பணம் கிடைக்கணும்னு. கிட்டத்தட்ட ஒரு 68 வயசு ஆயிடுச்சு இப்போங்க அவருக்கு. அவர் கிட்டத்தட்ட இறக்குற நிலைக்கு போயிட்டார். அப்படியே மனசு உருகி அப்படியே ஆண்டவன்கிட்ட கேட்குறாரு, ஆண்டவனே நான் எவ்வளவு பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பேன், என்னென்ன விஷயங்கள் பண்ணியிருப்பேன், இந்த லாட்டரி சீட்டில் வந்து பரிசு விழுந்துச்சுன்னா நான் எனக்காக வச்சுக்க போகிறேன், எல்லாத்துக்கும் உதவி செய்யணும்னு தானே கேட்குறேன், என் வாழ்க்கையில் எவ்வளோ நல்லது பண்ணியிருக்கிறேன், எவ்வளோ பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறேன், எனக்கு ஒரு சின்ன உதவி இதை நீங்கள் பண்ண மாட்டிங்களா அப்படிங்கும்போது பொறுமை இழந்து மேலேருந்து ஆண்டவன் வந்து அப்படியே ஒரு சத்தமாக கத்துறாரு, பக்தா முதல்ல அதுக்கு நீங்கள் லாட்ரி சீட்டை வாங்கணும், வாங்கினா தான் உங்களுக்கு நான் தர முடியும், பரிசு விளைவிக்க முடியும். லாட்ரி சீட்டே வாங்காமல் நான் ஜெயிக்கணும் ஜெயிக்கணும்னு வேண்டிட்டீங்கன்னா எப்படி நான் பரிசு வர வைக்கிறது அப்படின்னு கேட்டாராம். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து செய்ய வேண்டிய விஷயங்கள்னு முக்கியமான விஷயங்கள் இல்லையா, அதை வந்து செஞ்சு தான் ஆகணும். இப்போ டாக்டர்களாகிய நம்ம முக்கியமான விஷயங்கள் வந்து அந்த ப்ரோட்டோக்கால் என்ன இருக்கோ அதை செஞ்சு தான் ஆகணும். அதை மீறி நடக்கிறதும் நடக்காததும் கண்டிப்பாக ஆண்டவன் கையில் தான் இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து ஃபைனலாக இந்த வீடியோவோட மெசேஜ். இதே மாதிரி மற்ற மிராக்கள் பற்றி நான் வேறு வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.